ஹலோ ஹலோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ப்ளேட் டுநைட். வீட்டில் எப்போ பாரு தோசை இட்லின்னு கடுப்பாக இருக்குது. ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு குவிக் பைட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப தான் பின்னாடி ஹாய் அப்படின்னு ஒரு சவுண்ட். என்ன மேடம், என்னை விட்டு ஏதோ தனியாக சமைச்சிட்டு இருக்கீங்க போல. திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்டு. நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. எங்க அப்பா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போதான்டா நான் உன்னை நினச்சேன், கரெக்டாக வந்துட்டேன். எவ்வளோ நேரம்தான் நீ சொல்கிறதே கேட்குறது, வேறு ஏதாச்சும் சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுன்னு தெரியலையே. நீயே பேசு, எனக்கு இந்த மல்டி டாஸ்கிங் வராது, நீயே பண்ணு, நான் கேட்குறேன். டேய், உனக்கு யாராச்சும் க்ரஷ் இருக்காங்க? க்ரஷ்ஷா? நான் எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் படிச்சேன்னு உனக்கு தெரியாதா? நீ வேற, எல்லாமே விமென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு செம்ம கிரேஸியான ஒரு க்ரஷ் ஸ்டோரி இருக்கு, நான் வேணா அதை சொல்லிட்டு மட்டுமா? ஃப்ரெண்டு கதை தானே, நான் ரெடி, நீ சொல்லு, நான் கேட்குறேன். நடக்கும் பத்தியா அந்த க்ரஷ் ஸ்டோரி தான். அவங்க வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நாங்க வேற டிபார்ட்மெண்ட். இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்காரு, சைலண்டா பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. அப்போ கரெக்டாக ஃபிசிக்ஸ் லேபில் நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப பயந்த பசங்களாக இருப்போம், ரொம்ப பயந்து போய் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நாங்கள். அப்போ கரெக்டாக பார்த்தா ஃபிசிக்ஸ் லேபில் வந்து அந்த பையனும் அந்த பையனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. பிள்ளருக்கு வந்துட்டு இருக்கதை பார்த்த உடனே இவர் எங்களுக்கு காமிக்கலாம், அதாவது என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு காட்டுறாங்க. இது மாதிரி அந்த பையன் வந்திருக்கான், சார்கிட்ட வந்து ரெக்கார்ட் சைன் வாங்கிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எங்கடா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பையன். யாருடா ரெண்டு பேர்ல அப்படின்னு கேட்டா, ஹைட்டா இருக்க பையன், குள்ளமா இருக்கிறவளடா, உயரமா இருக்கிறவர், லிட்டில் பாரு, உயரமா இருக்கவள தான்டா சொன்னேன், குள்ளமா இருக்க நல்லா இருக்க வச்சான். அவர் திடீர்னு ஏதோ சொல்றாரு, எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா த பாய் வித் த பிங்க் கிளிப்ஸ், த பாய் வித் த பிங்க் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாரு. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருந்தா, அவன் தான் கொஞ்சம் ரெண்டு பேர்ல கொஞ்சம் ஃபேராக இருந்தான் அந்த பையன். அந்த பையனுக்கு கரெக்டாக பிங்க் கிளிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து இண்டிகேட் பண்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கான். என்ன நிறுத்திட்ட பார்ட் 2ல சொல்றேன்.